நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய பசோடன். அந்தமான் கடற்பரப்புல புயல் சின்னம் உருவாயிருக்கிறதா, அதனுடைய வெளிப்பாடு நம்ம பகுதியில சரியான மழை பெஞ்சுகிட்டு இருக்கிறது. மழை விடு விடுன்னு வீட்டில இருந்து பார்த்தேன், ஆனா மழை விட்டப்பாடு கிடையாது. ஏன்னா நாம் இருக்கின்ற இடத்துல வீடு நமக்கு சரியானது கிடையாது. வழக்கம் போல வெளியில் வந்து பேசலாம் என்று நினைக்கின்ற பொழுது கோடையை பிடிச்சுக்கிட்டு தான் பேசணும். அப்படி பிடிச்சுக்கிட்டு பேசும்போது மழை தண்ணி கொடமால விழுந்து சத்தம் ஏற்படும், அது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கலாம். தயவு செய்து பொறுத்துக்கிட்டு இந்த செய்தியை கேளுங்க. அவ்வளோ முக்கியமான செய்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அவ்வளோ முக்கியமான செய்தி தான். ஏன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கி பல இருக்குது. அதுல திமுகவினுடைய இதயமாக இருக்கின்றது சில பேருடைய வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கி இனி வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்காது போல் இருக்கிறது. அதனால திமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாடும் நமதே 40 நமதே என்று சூளுரைத்தாரு நம்ம முதலமைச்சர் ஐயா பொதுக்குழுவில். அந்த நோக்கம் நிறைவேறாது போல் இருக்குதுங்களே. அதாவது பொதுக்குழுவில் முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுதே சொல்லியிருப்பாரு, அதிமுகவுக்கு கொள்கை கிடையாதுங்க, ஜெயலலிதா மாதிரி கரிஷ்மேட்டிக் லீடரும் கிடையாதுங்க. அதனால அந்த தலைவர் இல்லாத தருணத்தினால இன்னைக்கு அதிமுக 4 உடைந்து கிடக்குதுங்க. அதனால திமுக எதிர்த்து அவங்க எல்லாம் வேலை பார்க்க முடியாது. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போகும். ரெண்டாவது, என்ன கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்த்து வெற்றி பெற்று விட வேண்டும் என்று நினைப்பாங்க. அதனால நாம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கணுங்க. காலையில எழுந்தா தூக்கம் வரலைங்க. ஏன்னா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் காலையில தூங்கி எழுதுறதுக்கு முன்பாக என்ன 7:30 கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு தெரியலே அப்படின்னு வேதனைப்பட்ட நிகழ்வை நீங்க பார்த்திருக்கலாம். சோ அவங்க கட்சிக்காரங்களே அவங்க ஆட்சிக்கு ஆப்பு வச்சிருவாங்க, வெற்றி பெறுவதற்கான முட்டுக்கட்டை அவங்களே போட்டுருவாங்க என்று முதலமைச்சர் பயப்படுகின்ற பொழுது இன்னைக்கு திமுகவினுடைய வாக்கு வங்கி இதயமாக இருக்கின்ற வாக்கு வங்கியிலே ஓட்ட விழுந்துடும் போல இருக்குது. அப்படியேப்பட்ட நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி வளருதோ இல்லையோ கண்ணுக்கு தெரிஞ்சு பாஜக வளருது. இந்த தருணத்துல பாஜக என்ன கொள்கையை கொண்டிருக்கிறதோ அதே கொள்கையுடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பானது உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய இதயமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. அப்படி என்ன கூட்டமைப்புன்னு கேக்குறீங்களா? திராவிட எதிர்ப்பு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறவங்க யார் தெரியுமா? பட்டியலின சமூக தலைவர்கள், நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களா. நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டமைப்புல இணையல. ஆனால் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பட்டியலின சமூகத்தை சார்ந்த 59 இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து திராவிடத்துக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பட்டியலின சமூக மக்களுடைய வாக்கு திமுகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு சொல்லலாம். நீங்களும் புரிந்து கொள்வதற்கு, திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கிறது. நிறைய கட்சிகள் இருந்தாலும் அவ்வப்போது அந்த கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக பேசுறாங்க, திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுறாங்க, ரெண்டாவது திமுக காரங்களுக்கு எதிராகவும் பேசுறாங்க, போராட்டங்களும் நடத்துறாங்க, போஸ்டரும் அடிச்சு ஒட்டுறாங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது உடனடியாக திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் எதிர்வினை ஆற்றுறாங்க. அப்படி இல்லை என்றால் முரசொலியில வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு அறிவுரை வழங்குற மாதிரி வச்சு செஞ்சிடுவாங்க திமுக தலைமையில் இருக்கிறவங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட வந்து இந்த மின்கட்டண உயர்வுக்கு கண்டனத்தை தெரிவித்தார்கள். இன்னைக்கு தமிழகத்துல மின்கட்டணம் வந்து ஏன் அதிகரித்திருக்கிறது என்பதை பற்றி திமுக உண்மையை சொல்லல. மின்சார வாரியமானது கிட்டத்தட்ட 151,000 கோடி ரூபாய் கடன்ல இருக்கிறது. நிறைய மானியம் வழங்கிக்கிட்டே இருக்கிறோம். மானியம் மானியம்னு போனா தமிழகம் கடல்ல மூழ்கிடும். மின்சாரத்துறையானது மீட்டெடுக்க முடியாத நிலையில போயிடும். அதனால 8 காலமாக மின்கட்டண உயர்வே கிடையாது. எப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையை மீட்டெடுப்பது? சம்பளம் எல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, அகவிலைப்படியெல்லாம் உயர்ந்துகிட்டே இருக்கிறது, போனஸ் எல்லாம் உயர்ந்துகிட்டே இருக்குது. அதனால மின்கட்டணம் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மின்கட்டண உயர்வை வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தியது திமுக அரசாங்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
ஏன்னா அவங்க சாமானிய மக்கள் இடத்துல நின்று போராடுகின்ற கொள்கையை கொண்டவங்களா அதனால திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார்கள். அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தனியாரிடம் இருந்து நீங்க மின்சாரத்தை வாங்குறீங்க, மின்சார பற்றாக்குறையை சமன் செய்வதற்காக அப்படி தனியார் இடத்துல மின்சாரத்தை நீங்க வாங்குகின்ற பொழுது அதிக விலை கொடுத்து வாங்குறீங்க உற்பத்திக்கும் மீறி. அதனாலதான் மின்சார வாரியமானது கடல் இருக்குது. இந்த உண்மையை சொல்லாம நீங்க ஏதோ கடல்ல முழுவதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி விலை உயர்வு, ஒன்றிய அரசாங்கமானது போதிய நிலக்கரியை தரல, வெளியில நாங்க நிலக்கரி வாங்க வேண்டும் அப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அப்படி எல்லாம் கிடையாது. அண்ணாமலை ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லியிருப்பார். சில நிறுவனங்கள் வந்து அதிக லாபம் அடைய வேண்டும், அந்த லாபம் வந்து பாத்தீங்கன்னா அறிவாளி அரசுக்கு வந்து சேரணும் என்பதற்காக மின்சாரத்தை வந்து அதிக விலைக்கு கொள்முதல் பண்றீங்க. இந்த மாதிரி உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க செய்கின்ற வியாபாரம் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக மின்சார வாரியமானது நஷ்டத்துல போது ஊழலை ஒழித்தாலே போதும் மின்சார வாரியம் எழுந்து வரும் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன மாதிரியே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டன. சோ உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா முரசொலியில வாருங்க வெறுவாய மொல்லுவாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு அவளே கொடுத்தா சும்மா விட்டுருவாங்களா? அதனால திமுகவுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்வாங்க. சோ பாலகிருஷ்ணனுக்கும் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முத்தரசன் அவர்களுக்கும் அறிவுரை சொல்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தது திமுக. இது எதற்காக சொல்லப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் திமுக அரசாங்கத்தின் மீது என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் வாய மூடிக்கிட்டு சும்மா இருப்பார். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற கட்சிகளோ வந்து காங்கிரஸ் உட்பட ஏதாவது கருத்து தெரிவித்தால் களத்தில் இறங்கி காட்டமான கருத்தை திருப்பி தெரிவிப்பார்கள். ஏன் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும் கருத்து தெரிவித்தா திருப்பி கருத்து தெரிவிக்க மாட்டாங்க? ஏன்னா நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பட்டியலின தலைவர், இரண்டாவது சிறுபான்மை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக நம்புறாங்களே இல்லையோ. நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டம் இருக்கின்றார், அவரை நம்புறாங்க. அதனால நம்ம அண்ணன் எங்க கூட்டம் போட்டாலும் சரி, நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எங்க கூட்டம் போட்டாலும் சரி, போலீஸை பற்றி விமர்சிக்காம போறதே கிடையாது. அவங்க அராஜகம் வந்து பாத்தீங்கன்னா சாதி ரீதியா இருக்குது என்று குற்றச்சாட்டு வச்சிருப்பார். மற்ற துறையை விமர்சிக்கின்றாரோ இல்லையோ, ஆனால் முதலமைச்சர் துறையை எப்போதும் விமர்சனம் பண்ணுவார். ஆனால் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அப்பவே தெரிஞ்சுக்கலாம் பட்டியல சமூக மக்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்று. ஆனால் இன்றைக்கு அந்த திமுகவுடைய இதயபூர்வமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில திராவிட எதிர்ப்பு கூட்டமைப்பு என்று சொல்லி பட்டியல சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் 59 இயக்கங்களை ஒன்று சேர்த்து திமுகவுக்கு எதிராக ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்கன்னா திமுக வாக்கு வங்கி பாதிக்கப்படுமா இல்லையா? இந்த கூட்டமைப்பு மட்டும் வலுப்பற்று விட்டால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெறும்? ஏற்கனவே வந்து திமுகவுக்கு எதிராக களத்தில் இறங்கி இருக்கிறாங்க அதிமுக காரங்க. அதுலயும் இந்த சபாநாயகர் அவர்களுடைய நடவடிக்கைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக காரங்க பயங்கர காண்டா இருக்காங்க, நல்ல உத்வேகமும் பெற்றிருக்கின்றார்கள். அதோட போச்சுன்னா ஏற்கனவே வழக்கம் போல இந்த திராவிட மாடல் ஆட்சியை எச் ராஜா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவங்களுடைய குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக திராவிட எதிர்ப்பு கூட்டமைப்பு என்று சொல்லிட்டு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்றால் அதை எப்படிதான் எதிர்கொள்ள முடியும்? ஆஹா, திமுகவுக்கு எதிராக படை சேர்க்கிறாங்க ஐயா மறைமுகமாக பாஜக அப்படின்னு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ஸ் ரவீந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவித்திருக்கின்றார். அந்த திராவிட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஐயா சுதந்திர காலத்திலும் சரி சுதந்திரம் பெற்ற பிறகும் சரி தமிழக அரசியல் காலத்துல பட்டியலின சமூக தலைவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கிறவர்களா இருந்தாங்க. பட்டியல் இனம் என்று சொல்லி பட்டியலின சமூக மக்களை ஒன்றும் இணைத்திருக்கின்றார்கள். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு மற்ற சமூக அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல பெருசா பேசப்படல, சுதந்திரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்த மாதிரி போராடல. அவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவர்களாக பட்டியல சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் திராவிடம் எப்ப வந்ததோ அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின சமூக தலைவர்களை ஓரம் கட்டி விட்டு அவங்களுடைய அளப்பரிய தொண்டை வந்து பாத்தீங்கன்னா மறக்கடித்து விட்டு ஏதோ இந்த தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் பட்டியல சமூக மக்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட இயக்க தலைவர்களும் தான் பாடுபட்ட மாதிரி கொண்டு செல்றாங்க. அதனால் இனி எங்க தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்துக்கும் எங்க சமுதாயத்துக்கும் எப்படி வந்து உழைத்தார்கள் அப்படின்றத
எங்க மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், தமிழக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்னைக்கு பட்டியலின சமூக மக்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருப்பதும் அதோட பெரிய உயர் பதவிகளை போய் இருப்பதும் சமூகத்துல ஒரு அந்தஸ்துடன் இருப்பதும் திராவிட கழகங்கள் தான் போட்ட பிச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிச்சையில நாங்க வாழற மாதிரி கிடையாது. அதனால நாங்க அத்தனை பேரும் ஒன்றிணைந்து எங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்க போறோம். தனித்தனி அமைப்பாக இருப்பதனால தானே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக எங்களை ஏச்சி பிழைக்கிறது. பட்டியல சமூகத்தினுடைய பாதுகாவலர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றவங்க அத்தனை பேரும் திராவிடத்துக்கிட்ட பட்டியல சமூக மக்களை போய் அடமானம் வைத்து விட்டு அவங்க பிழைப்பு நடத்துறாங்க. சோ அவங்க பிழைப்புக்காக பட்டியல சமூக மக்களை பலி கொடுப்பதை எங்களால பார்த்து கொண்டு இருக்க முடியாது. உண்மையா சொல்லுங்க, சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்பு அயோத்திதாசர் பண்டிதர் இருந்தாரா இல்லையா, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இருந்தாரா இல்லையா, மதுரை பிள்ளை இருந்தாரா இல்லையா, எம் சி ராஜா இருந்தாரா இல்லையா, பி வி சுப்பிரமணியம் இருந்தாரா இல்லையா? சோ இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் அரசியல் பொது தளத்துல வந்து எல்லா மக்களுக்கும் வந்து போராடினாங்களா இல்லையா? பட்டியலின சமூகம் என்று 76 சாதிகளை ஒன்றிணைத்து இவங்க எல்லாம் வந்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் வந்து லண்டன் வட்டமேஜை மேனாடு வரைக்கும் போய் குரல் கொடுத்தாரா இல்லையா, இடஒதுக்கீடு பெற்று தந்தாரா இல்லையா? ஆனா இப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்காங்களா? அவங்களுடைய உழைப்பையும் அந்த சேவையும் எங்க மக்கள் வந்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் ஆட்சியானது பலி கொடுத்து விட்டது. இனிமேல் நாங்க ஏமா பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவராயிருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தியும் இரண்டாவது பறைய கூட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய ரேவதி நாகராஜன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கூட்டமை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வாக்கு வங்கியில ஓட்ட போடும். அப்படி ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பட்டியலின சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா 76 சமூகங்கள் இருந்தாலும் அதுல பெரும் சமூகமாக இருப்பது ஆதி சமூகமாக இருக்கின்ற பறைய சமூகம் தான். சோ அந்த சமூக மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட எதிர்ப்பு கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பையே உருவாக்கி இருக்கிறாங்க. திமுக எங்களுக்கு போட்ட பிச்சையெல்லாம் போதுமாப்பா. அரும்பாக்கத்துல எம்ஜிஆர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க, நாங்களும் வீடு கட்டிக்கிட்டு வாழ்ந்தோம். ஆனால் எதுவோ மழை நீர் வாய்க்கால ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பத பதைக்கு எங்க வீடு எல்லாம் உடைச்சி தள்ளனாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிறவங்க எங்க வந்து காப்பாத்தினாங்க? நாங்க அழுதோமோ இல்லையா, புலம்பினோமோ இல்லையா? சோ இன்றைக்கு நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்ற எல்லா வீடுகளும் பட்டியலின சமூக மக்கள் தான் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது. எங்க வாழ்வாதாரம் இருக்குதோ அங்கதான் பட்டியலின மக்கள் வந்து வாழ்வாங்க. சோ அவங்க எல்லாம் இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வாதாரம் இல்லாத இடத்துல எங்களுக்கு இடமாற்றம் செய்வது. இரண்டாவது அரசியல் உரிமை என்பது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர்ல ஒருவருக்கு கொடுப்பது, அதுவும் பட்டியல சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறை மட்டும் கொடுப்பது. சோ இப்படியே வந்து எங்களை சாதி ரீதியாகவே ஒடுக்குவது, சாதி ரீதியாகவே அடக்கி வைப்பது, பொது தளத்துக்கு வராத அளவுக்கு பார்த்து கொள்வது, இப்படியே இருந்தா எத்தனை நாளைக்கு தான் நாங்க பொறுத்துக்கிட்டு இருப்போம்? போதுமையா? போதும். ஜாதி வெறி அதிகமாக கொண்டது உத்தரப்பிரதேசம் சொல்றாங்க, பீகார்னு சொல்றாங்க. பட்டியலின சமூக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருபொழுதும் அந்த இடத்துல ஆட்சி கட்டில் வருவாங்களா என்று கேட்கிறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசல முதலமைச்சராகவும் பட்டியலின சமூகத்தில் இருந்துட்டாங்க, துணை முதலமைச்சராகவும் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தில் இருந்துட்டாங்க, ஹோம் மினிஸ்டராகவும் இருந்துட்டாங்க, பீகார்லயும் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்துட்டாங்க. ஆனால் தமிழகத்துல எங்கேயாவது ஒருத்தரை காட்ட முடியுமா? என்ன, அமைச்சரே இவங்க போட்ட பிச்சு, நீதிபதிகள் இவங்க போட்ட பிச்சு, தெருவில் நடப்பது இவங்க போட்ட பிச்சு. ஸோ எதுக்காக பிச்சு வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து பிழைக்கணும்? ஸோ அப்படி பிச்சைன்னு சொல்லும்போது தன்மானத்துக்கு இழுக்கு வருதா இல்லையா? அந்த தன்மானத்துக்கு இழுக்கு வருகின்ற பொழுது இந்த பட்டியலின பாதுகாவலர் என்று சொல்லிட்டு திராவிடத்துடன் கூட்டணி இருக்காங்களே, அவங்க எங்கேயாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இந்த மாதிரி பேசலாமா என்று எங்கெங்கேயாவது கேட்டாங்களா? ஸோ பட்டியலினத்தை சாராத பிற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்துக்கு எதிராக இருக்கின்ற தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க சமூக நீதி பேசுற கட்சி, திடீர்னு நாங்க பிச்சை போட்டோம்னு சொல்லிட்டு சொல்றீங்களே நியாயமா என்று அவங்க களத்துல இறங்கின பிறகு அதுக்கப்புறம் திராவிடத்தில் இருக்கிறவங்க அவங்க கட்சிக்காரங்களை கண்டிக்கிறாங்க. இப்படி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு எதிராக வந்து அவமானப்படுத்துகின்ற பொழுதும் யாராவது வந்து கேட்பாங்களான்னு நாங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நாங்களே களத்துல இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி திராவிடத்தை நம்மனா வேலைக்கு ஆகாது, எங்க வாழ்வும் வளமும் எங்க தலைவர்கள் எழுந்து வருவதனால தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்துக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அந்த கூட்டமைப்பு பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க, தயவு செய்து நினைச்சுக்கங்க.
இங்க வன்னியர்கள் என்று சொல்றாங்க தெரியுமா, அவங்க தான் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டவங்க, அவங்களுக்கு இணையான மக்கள் தொகை கொண்டவங்க இந்த பரியர் சமூக மக்கள் தான். சோ அவங்களுக்கு மட்டும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டால் திமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை பற்றி நீங்க நினைச்சுக்கங்க. இதுக்குதான் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இது பிஜேபியினுடைய பி டீமுங்க, நேரடியாக திமுக எதிர்க்க முடியாத காரணத்தினால இப்படி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. திராவிட மாடல் ஆட்சியை எதிர்த்து யாருங்க போராட்டம் பண்றது? பிஜேபி தானே. திராவிடம் வேண்டாம் சொல்றது யாரு? பிஜேபி தானே. சோ இது பிஜேபியினுடைய டீமுங்க இது, அதனால மக்கள் நம்ப மாட்டாங்க. மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைக்கு பிறகு வந்து பட்டியலின சமூகத்திலே வந்து பரைய சமூகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இடஒதுக்கீடு வந்து பெறுகிறது. இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போறாங்க, வங்கியில கடன்லாம் பெறுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கலைஞர் தான் காரணம். மிகப்பெரிய பட்டியலின சமூக மக்களுடைய காவலனே கலைஞர் தான். இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பிஜேபியினுடைய அடிவருடிகள் வந்து பாத்தீங்கன்னா திராவிட எதிர்ப்பு கூட்டமைப்பு என்று ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்ற தைரியத்தில் பேசுறாரு. ஒருவேளை இந்த 59 இயக்கங்களும் ஒவ்வொரு பகுதியா பிரிந்து இன்னைக்கு பிரஸ் கிட்ட சொன்ன விஷயத்தை அத்தனையும் அந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஸோ நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் 32 ஆண்டு காலமாக பட்டியலின சமூக மக்களுடைய வாழ்வுக்காகவும் வளத்துக்காகவும் போராடுறாருன்னு சொல்றாரு. ஆனால் பிஜேபி வளர்ந்துவிடும் என்பதற்காக இங்க விடுதலை சிறுத்தை கட்சியை முன்னிறுத்த வேண்டும், விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நிறைய ஆட்சியாளர்கள் வர வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும் எல்லாம் இல்லாம கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு அப்படியே சரணடைந்து விடுகின்றார். இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தில் இருக்கின்ற பரையின சமூக மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? அதனால இனி நம்பி நமக்கு வேலை கிடையாது. ஒரு காலத்துல நம்ம தலைவர்கள் தான் மிகப்பெரிய இடத்துல இருந்தாங்க, இன்னைக்கு இவங்க போற பிச்சில் நாம் இருக்க வேண்டுமா என்று இன்னைக்கு உத்வேகம் அடைந்திருக்கின்றார்கள். சோ இது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.